ஃபஸ்ட் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டெய்னரில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இன்றைக்கி நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக வெல்லம் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 1/2 கப் பாலில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 1/2 கப் பால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் எல்லாமே ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அட் அ டைம் ஆட் பண்ணிடாதீங்க, லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் டீ கப்ஸ் எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம குடிக்கிற டீ கப்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த பேட்டரை அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க. இப்போது நம்ம இந்த கப்ஸ் எல்லாமே எடுத்து மைக்ரோவேவில் வச்சிடலாம். 2 மினிட்ஸ் அளவுக்கு மைக்ரோவேவில் வச்சா போதும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு, எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.